இந்தியாவில் தென்பகுதி முனையாக கருதப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் கிழக்கு பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தையும் மேற்கு பகுதியில் கேரளா மாநிலத்தையும் தெற்கே முக்கடலம் கொண்டுள்ள அழகிய மாவட்டம். ஆனால் இத்தகைய எல்லைகள் இந்த மாவட்டத்திற்கு கிடைப்பதற்கும் இந்த மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்து ஒரு தனி மாவட்டமாக உருவானதற்கும் ஒரு சிறப்புமிக்க வரலாறு உண்டு. நாஞ்சில் நாடு, வேநாடு ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய இம்மாவட்டத்தின் பெரும்பகுதிகளை ஆய் என்னும் சிற்றரசன் சங்க காலத்தில் ஆண்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பாண்டியர்களின் ஆட்சி பகுதியாக இருந்து பின் சேரர்கள் வசம் மாற்றமடைந்தது. 1634ஆம் ஆண்டிற்கு பின்னர் ரவிவர்மா, மார்த்தாண்டவர்மா ஆகிய அரசர்களின் காலகட்டத்தில் வேநாடு பல்வேறு உள்நாட்டு குழப்பங்களை சந்தித்தது. 1758இல் மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் மறைவுக்கு பின்னர் மன்னர் கார்த்திகை திருநாள் ராமவர்மனால் திருவாங்கூர் அரசாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் 1947ஆம் ஆண்டு வரை ஆங்கிலேயர் ஆட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது கன்னியாகுமரி மாவட்டம். இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றபோது இந்திய கூட்டாட்சியில் சேருவதில்லை என்று முடிவெடுத்தது திருவாங்கூர் அரசு. இருப்பினும் வேறு வழியின்றி மன்னர் திரு சித்திரை திருநாள் பாலராமவர்மா பல்வேறு சூழ்நிலைகளால் இந்திய கூட்டாட்சியில் 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி தன்னுடைய திருவாங்கூர் சாம்ராஜ்யத்தை இணைத்தார். 1949ஆம் ஆண்டு திருவாங்கூர் கொச்சி மாநிலத்துடன் குமரி பகுதி இணைக்கப்பட்டது. தென் தாலுக்காக்களான நெய்யாற்றின்கரை, விளவங்கோடு, கல்குளம், அகஸ்தீஸ்வரம் மற்றும் தோவாளை பகுதியில் பெருவாரியான மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்தனர். முதல் மற்றும் 2ஆம் 5ஆண்டு திட்டங்களில் விவசாய வளர்ச்சிக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்களை திருவாங்கூர் அரசு முடக்கியது. இது திருவாங்கூரிலிருந்து பிரிந்து தமிழகத்துடன் இணைவதற்கான மக்களின் கோரிக்கையை வலுவடைய முக்கிய காரணமாக அமைந்தது. திருவிதாங்கூர் நாடு ஆகம அடிப்படையில் ஆட்சி நடத்தப்பட்டமையால் சாதிய கோட்பாடுகள் மிக கடுமையாக கடைபிடிக்கப்பட்டு வந்தன. உயர் இந்துக்கள், இழிவு இந்துக்கள் என சமுதாயத்தை இரு கூறுகளாக்கினர். இழிவு இந்துக்களை தீண்டத்தகாதவர்களாகவும் காணத்தகாதவர்களாகவும் நடமாட தகுதியற்றவர்களாகவும் கருதி சமுதாயத்தில் அவர்களை இழிவுபடுத்தினர். இந்த நிலை மாற திருவாங்கூரிலிருந்து பிரிந்து செல்ல தமிழர்கள் விரும்பினர். இதுவும் பிரிவினைக்கு 2வது காரணமாக அமைந்தது. 1948 செப்டம்பர் 8ஆம் தேதி மார்ஷல் நேசமணி அவர்கள் தலைமையில் போராட்டங்களை தொடங்கினர். மார்ஷல் நேசமணி திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்ற அரசியல் அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தனது போராட்டங்களை நடத்தினார். நாடார் சமுதாய மக்கள், நாயர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த பிரிவு மக்களுக்கு எதிராக இப்போராட்டம் தீவிரமடைந்தது. பட்டம் தானு பிள்ளை சுதந்திர திருவாங்கூரின் பிரதமராக அப்போது செயலாற்றி வந்தார். மங்காட்டில் தேவசகாயம் நாடாரையும் கீழ்குளத்தில் செல்லையன் நாடாரையும் மலையாள காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர். இதனைத் தொடர்ந்து நாடார்களுக்கும் நாயர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. நாயர்களுக்கு தானு பிள்ளையின் அரசு ஆதரவு அளித்தது. இந்த சூழ்நிலையில் 1954ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி திருவாங்கூர் தமிழ் பகுதிகள் முழுவதிலும் விடுதலை தினம் கடைபிடிக்கப்பட்டது. இத்தருணத்தில் முதலமைச்சராக இருந்த பட்டம் தானு பிள்ளையின் ஆணையின்படி தமிழக மக்கள் மீது 2வது முறையாக துப்பாக்கிச் சூடு நடத்தினார் காவல்துறையினர். இதனால்
மார்த்தாண்டத்தில் ஆறு பேரும் புதுக்கடையில் ஐவரும் குண்டடிப்பட்டு இறந்தனர். அன்று முதல் விளவங்கோடு மற்றும் கல்குளம் தாலுக்காக்களில் மக்கள் மீது காவல்துறையினர் மிக கடுமையான அடக்குமுறைகளை கையாண்டனர். இதில் குமரி மக்கள் பலர் உயிர் தியாகங்கள் செய்து சிறை கொடுமைகளை அனுபவித்து மற்றும் பல அட்டூழியங்களை எதிர்கொண்டனர். இதன் பயனாகவும் குமரித்தந்தை மார்ஷல் நேசமணியின் போராட்டத்தின் பயனாகவும் 1956 ஆண்டு நவம்பர் 1 தேதி குமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்தது. இத்தகைய போராட்டங்களை முன்னெடுத்து கன்னியாகுமரி பகுதி கேரளாவிலிருந்து பிரிந்து தமிழ்நாட்டுடன் இணைவதற்கும் கன்னியாகுமரி மாவட்டம் உதயமாவதற்கும் போராட்டங்களை முன்னெடுத்து சென்ற மார்ஷல் நேசமணியை குமரி தந்தை என்று மக்கள் அழைக்கத் தொடங்கினர். இத்தகைய பல போராட்டங்களாலும் பல உயிர் தியாகங்களாலும் உதயமான கன்னியாகுமரி மாவட்டம் இன்று தனது 64வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. வாழ்த்துக்கள்.